அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? என்னை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறாருங்கிற விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே மதுரமே சுகம் உண்டே. ஏசுநாமம் வாழ்கவே. ஏசுநாமம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, மார்க் 5:36, இயேசு கேட்ட உடனே இந்த தியான பகுதியில கர்த்தர் பலப்படுத்தி சொல்ல வைத்த வார்த்தை ஆம்ப்ளிஃபைடு பைபிள்ல இன்னொரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஓவர் ஹியரிங் பட் இக்னோரிங் வாட் தே செட். புரியும்படி சொல்றேன், யவிரு தன் மகளுடைய விடுதலைக்காக இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசுவை நோக்கி செபித்து இயேசுவை அழைத்து கொண்டு செல்லுகிற வழியில், அதாவது அவன் வீட்டுக்கு சமீபமாய் வந்த நேரத்தில், வீட்டிலிருந்து சிலர் வந்து துர்ச்செய்தியை கொடுக்கிறார்கள். ஆமேன். விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணுகிற செய்தியை கொடுக்கிறார்கள். போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி இவரோடு நடந்து பிரயோஜனம் இல்லை, இனி இயேசு வந்தும் பெரிய மாற்றம் உண்டாக போவது இல்லை, இனி அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க, அவரை விட்டு விடுங்க என்று சொல்லும்படியாய் அந்த மனிதர்கள் வந்து வார்த்தைகளை சொன்னபோது ஆண்டவர் என்ன செய்தாராம்? அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாராம். அதாவது அவர் என்ன செய்தாராம்? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. என்ன நோக்கத்துக்காய் உன்னோடு வருகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவர் திரும்ப மாட்டார். உலகம் 1000 சொல்லட்டும், ஜனங்கள் 1000 பேசட்டும், யாரும் தடையாய் நிற்கட்டும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசுவின் நாமத்தில் என்னோடு தான் பேசுகிறார்கள் நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்குரிய மகிமை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னோடு வருகிறவர் சூழ்நிலைகள் மாறுவதை பார்த்து திரும்புகிறவர் அல்ல, மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு விலகி செல்லுகிறவர் அல்ல, அதை பொருட்படுத்தாமல் உன்னை ஒரு பொருட்டா எண்ணி உன்னோடு வந்து உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில, உன் எதிர்காலத்துக்கு அவருடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்படும். எதிரான வார்த்தைகளை கேட்டு தளர்ந்திருக்கிறாயோ, இனி உன் வாழ்க்கையில் இது நடக்க வாய்ப்பே இல்லை. 2020 10 மாதங்கள் முடிய போகுது. 10 நடக்காதது இன்னும் 2 நடக்க போகும். ஒரே இரவுல உலர்ந்த கோலை துளிர்விட வைத்து என்னோடு கூட வருகிறார். அவர் நாமமே என்னோடு வருகிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? ஆமே. நான் எப்படி அறிந்து கொள்ள? 2 காரியங்கள் நிமித்தமாக,
இந்த ரெண்டு காரியங்கள் மூலமாய் அவர் நம்மோடு வருகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். என்ன ரெண்டு காரியம்? ஒன்று அடையாளம், ரெண்டு வார்த்தை. என்ன அடையாளம்? இங்க யவீரு தன்னுடைய 12 வயது மகளுக்காக, மகளுடைய சுகத்துக்காக, இயேசு வந்து தொட வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் வந்து அவரை அழைத்து கொண்டு போகிற வழியிலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பின்னாக வந்து இயேசுவை தொட்டு குணமானாள். எல்லாருக்கும் முன்பதாக அவளை சாட்சியா இயேசு நிற்க வைத்தார். அவர் பின்பு ஒளித்திற அந்த சாட்சியை யாரும் கேட்கிறா? யவீருவும் கேட்கிறான். இது என்ன யவீருவே? இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு நான் செய்வேன் என்பதற்கான அடையாளம் இது, அடையாளம் இது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை பொறுகிறது? இந்த 10 மாதங்கள் உங்களுக்கு முன்பதாக அநேகரை சாட்சியாய் நிறுத்தினார், சில சாட்சிகளை கேட்க வைத்தார். இது எதின் அடையாளம் தெரியுமா? உனக்கும் அவர் செய்ய போகிறார், உனக்கும் அவர் செய்ய போகிறார். நம்புகிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, விசுவாசிக்கிறவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஊடா கபரா ஹந்தே ரகடா. ஆமே ஆமே. அடையாளம். ரெண்டாவது என்ன? வார்த்தை. அதுதான் என்ன சொல்லுகிறார். அந்த மனிதர்கள் வந்து யவீருவை பார்த்து சொல்லுகிறார்கள், உன் மகள் மரித்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்ன போது உடனே இயேசு அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்று வரை ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் அற்புதம் நடத்துவீங்கன்னு பார்த்தேன், அற்புதம் நடக்கல. ஆனா டெய்லி என்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பேசுறாருனால என்ன அடையாளம் தெரியுமா? உன் பயணத்துல அது வனாந்திரமோ தண்ணீரோ அக்கினியோ, அவர் கூட, அவர் கூட, அவர் கூட. Worship him, worship him. Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam, Yesu namam. Vaalave pakkathula en kooda irukkara. Edirana vaarthigal vanda bodhu Yesu udane sonnar, bayapadade. Indha kaalai velaiyile இந்த சத்தத்தை கேட்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். இது எது அடையாளம்? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கைகளை உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் இயேசுபா தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். அறிக்கை செய்ய, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவே இறுதி. Hallelujah. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஓ துணையாள என்னை விட்டு விலகவில்லை. மனிதர்கள் சொன்ன வார்த்தை கேட்டதும் இயேசு திரும்பி போகல, இயேசு அவனை அழைத்து கொண்டுதான் சென்றான். ஓ க்ளோரி. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். வார்த்தை இருக்கிறதா? விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்புவே, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே. Hallelujah, hallelujah, hallelujah. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவருடைய கிரியை நடப்பிக்கும் வேளை சமீபித்து விட்டது. வீட்டு பக்கத்துல வந்த போதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்
அனுமதிக்கப்படுகிறது. சில பிரதிகூலங்கள் வார்த்தை இருக்குது, ஆனாலும் சில பிரதிகூலங்கள், இது எதின் அடையாளம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை நிறைவேறும் வேளை வந்துவிட்டது என்பதின் அடையாளம். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேளையும் வந்துவிட்டது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி Thank you, Holy Spirit. நன்றி தகப்பனே. அப்படி எழுந்து நிற்கலாமா? பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள். ஆமென். பாக்கியவான்கள், அப்ப நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். நாம இயேசு என்கிற நாமம், வானத்தை பூமியையும் சர்வத்தையும் படைத்த நாமம், வாதை துன்பம் நோய்களை நீக்கும் நாமம், அகில உலகை ரட்சிக்கும் ரட்சகர் நாமம், இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை பாடி கொண்டாட போகிறோம். எல்லாரும் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நம்பிக்கையா சொல்லுங்க. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின். சந்தோஷமாய் கரங்களை தட்டி அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே, மாறை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே. உடரபா சந்தரபா கபதரோ ஆமென். தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின். பயப்படாதே,
விசுவாசம் உள்ளவனாய் இரண்டு சொல்லி முன்னே காணப்படுகிற எல்லா தடைகளை தகர்த்து நம்மை அழைத்துக் கொண்டு செல்லுகிறோம். நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறவர். ரெண்டு கைகளை உயர்த்தி அகில உலகை ரட்சிச்சிடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும், இந்தியா இயேசுவை அறியட்டும். ரட்சகரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேசம் எங்கிலும் எல்லா குடும்பங்கள் மேலும் எல்லா தெருக்களிலும் வாதை நீங்குவதாக, கொள்ளை நோய் நீங்குவதாக, துன்பங்கள் மாறுவதாக, விடுதலை 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசுவின் நாமமே மேலான வல்லமையின் நாமமே மகிமையின். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி அவர் நாமம் மேலானது, அவர் நாமம் உயர்ந்தது. விடுவிக்கிற நாமம், தப்புவிக்கிற நாமம், ரட்சிக்கிற நாமம், சமாதானம் தரும் நாமம், பயத்தை நீக்கும் நாமம், இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் நாமம், நீதியாகிய நாமம்,